வணக்கம், நான் சத்யா என்ஜே, காஸ்டியூம் டிசைனர், ஆக்டர். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட் டைம் வந்து என்னோடய லைஃப் நடந்த ஸ்டார்ட்லேருந்து இப்போ வரைக்கும் என் லைஃப்பில் நடந்த விஷயங்களை பற்றி பேச சத்யராஜ் என்கிற சத்யா என்ஜே. சத்யராஜ் என்னோட முழு பேர். நான் வந்து சினிமாக்காக சத்யா என்ஜேன்னு வச்சுக்கிட்டேன். நிறைய பேர் கேட்பாங்க, அது என்னப்பா என்ஜே அப்படின்ட்டு. என்ஜே என்ன அப்படின்னா நாகலிங்கம் ஜானகி, எங்கள் அப்பா அம்மாவோட பேர். ஸோ அதனால் சத்யா என்ஜேன்னு சினிமாக்காக நான் மாற்றிக்கிட்டேன். ராமநாதபுரம் மாவட்டம் தேவிப்பட்டம் அப்படிங்கிற ஊரில் தான் நான் வளர்ந்தது. எல்லாமே பிறந்தது வந்து வடவேல் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் பிறந்தது. சினிமா ஆசை எப்படி எனக்குள்ள வந்தது அப்படின்னா, ஸ்கூல் டேஸில் வந்து எவ்ரி ஃப்ரைடே வந்து அன் யூனிஃபார்ம் எங்கள் ஸ்கூலில். ஸோ நம்ம படிக்கிறதுக்கு நாளைக்கு என்னென்னா, இன்றைக்கி படிக்கிறது கூட இவ்வளோ நான் மெனக்கட மாட்டேன். ஆனால் ஃப்ரைடேக்கு நான் மண்டேவே டிசைட் பண்ணுவேன், ஃப்ரைடே என்ன காஸ்ட்யூம் போடுறது அப்படின்ட்டு. அது எப்படி போடுறது, எதை பார்த்து போடுறது? நான் இந்த டிவியில் விஜய் சாரோட காஸ்ட்யூம்ஸ்லாம் பார்த்து இது சூப்பராக இருக்குது, இது போடலாம். ஸோ அது நான் விஜய் சாரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தேன். அவர் என்னென்னலாம் காஸ்ட்யூம் போடுவாரோ அந்த காஸ்ட்யூம்லாம் ஃப்ரைடேக்கு போட்டு போகிறது. இப்படி எக்ஸாம்பிள் ஒரு சொன்னோன்னா, கண்ணும் கண்ணும் தான் கலந்தாச்சுன்னு ஒரு சாங் இருக்குது திருப்பாச்சியில். அதில் வந்து ஒரு ரெட் கலர் டிஷர்ட்டு, ஒயிட் கலர் பெல்ட்டு, ஒரு ப்ளூ பேண்ட் போட்டிருப்பேன். அப்படி எனக்கு அது போட்டு போகணும்னு ஆசை. டிஷர்ட் சிம்லராக மேட்ச் பண்ணி எடுத்துட்டேன், அந்த ப்ளூ எடுத்தாச்சு, அந்த பெல்ட் கிடைக்கல. ஏன்னா நான் இருக்கிறது வந்து ஒரு கிராமத்தில், நான் சொல்கிறது 2004-05 அந்த டைமில் நான் சொல்கிறேன். ஸோ எனக்கு கிடைக்கல, என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு எனக்கு ஆனால் அந்த ஒயிட் பெல்ட் போடணும், ஆனால் அப்படியே காப்பி பண்ணி போகணும் ஆசை. என்ன பண்ணேன்னா, நான் பிளாக் பெல்ட்டில் ஒயிட்டு பெயிண்ட் அடித்து போட்டு போயிட்டேன். அந்த பெயிண்ட் எல்லாருக்குமே தெரியும், பெயிண்ட் ஸ்மெல் வரும். நீங்கள் பெயிண்ட் அடித்ததுக்கப்புறம் பயங்கரமான ஒரு ஸ்மெல் வரும். கிளாஸ்க்குள்ளே போனால் எல்லோரும் என்னப்பா பெயிண்ட் ஸ்மெல்லாம் வருது அப்படின்னு நானே சரண்டர் ஆகிடப்பா, நான் தான்ப்பா அது மாதிரி பிளாக்கில் ஒயிட்டு பெயிண்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்போ தான் எனக்கே தோணுச்சு, நமக்குள்ளே ஒரு ஒரு கிரியேட்டர் இருக்கார். அப்போ நான் முடிவு பண்ணிட்டேன், நான் சொல்கிறது 10th முடிவு பண்ணிட்டேன், நம்ம சினிமா தான் லைஃப், சினிமாவில் போயிடணும் அப்படின்ட்டு. என்னோடய கவனம்லாம் பார்த்திங்கன்னா ஸ்போர்ட்ஸில் இருந்தது, இந்த மாதிரி க்ரியேட்டிவ் சைடில் இருந்ததை தவிர படிப்பில் எனக்கு சுத்தமாக ஏறலை. ஸோ அதனால் நான் வந்து நான் யாருமே ப்ளேம் இல்லை, நான் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கல. ஸோ எனக்கு வந்து அது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் கஷ்டப்பட்டு 10th பாஸ் ஆகிட்டேன். எங்கள் அம்மா எனக்கு 11th 12th படிக்கவே விருப்பமே இல்லை. எங்கள் அம்மா தான் சொன்னாங்க, இல்லைப்பா நீ பாஸ் ஆனால் போதும், நீ மார்க்லாம் எடுக்க வேண்டாம், நீ 12th பாஸ் ஆனால் தான் காலேஜ்னு ஒன்று போக முடியும் அப்படின்னு சொல்லி எங்கள் அம்மா என்னை மோட்டிவேஷன் கொடுத்து என்னை படிக்க வச்சாங்க. கஷ்டப்பட்டு 11th 12th பாஸ் ஆகி அப்புறம் தான் வந்து தெரிஞ்சது சினிமாவில் இவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்குது, நீ எதை சூஸ் பண்ண போகிற அப்படின்னு தெரிஞ்சு நான் காஸ்ட்யூம் டிசைனிங் ஃபேஷன் அப்படின்னு பிஎஸ்ஜி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் நான் ஜாயின் பண்ணிட்டேன். செகண்ட் மொத்தம் 47 பசங்க இருக்கேன், மொத்தம் ஸ்ட்ரென்த் வந்து 47, அதில் செகண்ட் லீசஸ்ட் மார்க் நான் தான். 100 பையன் வந்து 600 சம்திங்கு, நான் செகண்ட் லீசஸ்ட் மார்க்கு 755. ஸோ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு என்னென்னா, நான் கிரிக்கெட் பிளேயர் ஆல்சோ விளாண்டுட்டு இருந்தேன். ராமநாதபுரத்துலேயும் கிரிக்கெட் ஆனேன், கோயம்புத்தூர்லேயும் நான் கிரிக்கெட் ஆனேன். இந்த கிரிக்கெட் தான் நான் இங்கே இருக்கேன்னா மெயின் காரணம் கிரிக்கெட் தான். ஜென்ரலாக என்னையா சும்மா டைம் வேஸ்ட் பண்ணிவிட்டு தேவையில்லா வேலை பண்ணிகிட்ருக்கான், வெயில் ஆடுறான். ஜென்ரலாக எல்லா பேரண்ட்டுமே இது பண்ண, என் பேரண்ட் பயங்கர சப்போர்ட்டு. ஸோ அப்படி நான் கஷ்டப்பட்டு 3 முடிச்சிட்டேன். முடிச்சு இந்த சினிமாவோட காண்டாக்ட் எப்படி வந்தது அப்படின்னா, எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் பெஸ்ட் பிளேயர்ஸை சூஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு கேம்ப் ஒன்று நடத்துவாங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் நடத்துவாங்க. அப்படி நான் காலேஜ் படிக்கும்போது தமிழ்நாடு கவர்மெண்ட் சூஸ் பண்ணுறாங்க, கோயம்புத்தூர்லேருந்து இந்த பிளேயர்ஸு, இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த ஒரு எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து சூஸ் பண்ணி. ஸோ ஹொசூரில் வந்து ஒரு காலேஜில் வந்து 30 கேம்ப் நடக்குது. அங்கே என்னென்னா, காலையில் கிரிக்கெட் ஆடணும், ஈவினிங் கிரிக்கெட் ஆடணும், மத்தியானம் எல்லாமே ஃப்ரீ தான், நீ ரெஸ்ட் எடுக்கலாம். நான் என்ன பண்ணுறது, பயங்கர அட்டூழியம், சினிமா டான்ஸு ஜாலி என்ஜாய் பண்ணுறது. அதில் ஒரு பையன் வந்து ரொம்ப என்னை அட்மையர் பண்ணி, அண்ணா நீங்கள் செம்மையாக டான்ஸ் ஆடுறீங்கண்ணா, நீங்கள் பயங்கரமாக காமெடி பண்ணுறீங்கண்ணா, எங்கள் டேடி வந்து சினிமாட்டோகிராஃபர்ண்ணா, சீரியல்லாம் எடுத்துகிட்டு இருக்காருண்ணா, நான் அவரை ரெஃபர் பண்ணுறேன் அவன் சொல்கிறான். சரி, சின்ன பையன் ஏதோ சொல்கிறான்னு நினச்சி விட்டேன். சரி, கேம்ப் முடியுது, அவங்க அப்பா சென்னை, அவர் அவங்க அப்பா தான் பிக் பண்ண வராரு இந்த பையனை கூப்பிட்டு போகிறதுக்கு. அவர் ரொம்ப சின்ன பையன், நான் வந்து 19 கேட்டகரி, அந்த பையன் 15 கேட்டகரி, சின்ன பையன். அப்பா நான் சொன்னேன்லப்பா சத்யா அண்ணா, அந்த இவர் தான்ப்பா, இவருக்கு ஏதாவது நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கப்பா, அந்த அண்ணா வந்து சினிமா ரொம்ப ஆசைப்படுறாருப்பா அப்படின்னு சொல்லி, அப்படியே சொல்லி அவர் நம்பர் கொடுத்து, நான் எந்த அளவுக்கு சினிமா மேலே உள்ள ஆர்வம்னா, நான் இப்போவும் நினச்சி சந்தோஷப்படுவேன், நான் சினிமாவில் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்னா என்னோடய உழைப்பு தான் நான் நினைக்கிறேன். அதாவது காலேஜ் நேரம் முடியுது, எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, காலேஜ் முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அடுத்து என்ன பண்ணலாம், வேலைக்கு போகலாமா, இல்லை ஏதாவது மறுபடியும் படிக்கலாமா அப்படின்னு யோசிப்பாங்க.
நான் எங்கள் அண்ணனை வந்து கோயம்புத்தூருக்கு வர வச்சு இன்றைக்கி காலேஜ் முடியுதுன்னா எங்கள் அண்ணன்கிட்ட லக்கேஜ்லாம் கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய்டு வீட்டுக்கு. நான் அன்றைக்கி நைட்டே சென்னைக்கு வரேன். அடுத்த நாள் காலையில் வந்து அடுத்த நாள்லாம் அவர் வந்து மீட் பண்ணுறேன். யார் என்ன அந்த ஹுசூர் கேம்பில் வந்து அந்த பையன் ரெஃபர் பண்ணார் இல்லைங்களா, அவங்க அப்பா வந்து சீரியல் எடுத்துகிட்டு இருக்காரு. இதே இந்த பாபா ஷூட்டிங் ஹவுஸ் சொல்லுவாங்க, நம்ம கோயம்பேடு பக்கத்தில் ரொம்ப ஃபேமஸான ஷூட்டிங் ஹவுஸ், அங்கே நடக்குது. அங்கே போய் மீட் பண்ணுறேன். வாப்பா சொன்னால் நல்லாயிருக்கியாப்பா அப்படின்னு சொல்லி என்னை ரிசீவ் பண்ணி அன்றைக்கி லஞ்ச் ப்ரொவைட் பண்ணி அப்புறம் அடுத்த நாள் மறுபடியும் போகிறேன். போய் அப்புறம் யார்கிட்ட கேட்குறது என்னப்பா அப்படின்னு சொல்லி அப்புறம் அந்த சீரியலோட ஃபோட்டோகிராஃபர் வந்து இளையராஜா சார் ஃபேமிலிக்கு ஃபோட்டோகிராஃபர். அப்போ யார் அப்போ இளையராஜா ஃபேமிலிருந்து ஒரு பொண்ணு எவ்வளோ டிசைனராக இருக்குது வாசிக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன அவங்கள்ட்ட ட்ரை பண்ணலாமா அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு நாள் கழித்து அவங்கள்ட்ட பேசுகிறாங்க. அப்போ வந்து கோவா அப்படிங்கிற படம் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க, வாசிகி பாஸ்கர் காஸ்ட்யூம் டிசைனர். நான் அப்ரண்டிஸாக போய் ஜாயின் பண்ணுறேன். ஸோ நான் என்ன ஆச்சுன்னா வந்தேன், வேலை பார்த்தேன். நைட்டு மறுபடியும் கோடம்பாக்கத்துலேருந்து பீச் அந்த ஸ்டேஷனுக்கு போனோம். போகும்போது அப்புறம் இப்போ இப்போ வீட்டிலலாம் வெளியூர் போனால் ஃபஸ்ட் என்ன பண்ணுவாங்க, காசு கொடுப்பாங்க, ஃபோன் வாங்கி கொடுப்பாங்க. புது ஃபோனு அப்போவே இப்போ நல்ல ஒரு எங்கள் அம்மா வந்து மகன் அங்கேருந்து கஷ்டப்படக்கூடாதுன்றக்காக நல்ல ஃபோன் வாங்கி கொடுத்து இப்போ பணம் கொடுத்து என்னை அனுப்பிச்சாங்க சென்னைக்கு. வரும்போது தூங்கிட்டேன். எங்கே கோடம்பாக்கத்துலேருந்து பீச் ஸ்டேஷனுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது, மிஞ்சி போனால் மூணு ஸ்டாப்போ நாலு ஸ்டாப்போ. ஆனால் அந்த டயர்டில் தூங்கிட்டேன். யாரோ வந்து என்னை எழுப்புறாங்க. பார்த்தா என் பர்ஸ் பிட் பாக்கெட் அடிச்சிட்டாங்க, ஃபோனும் திருடிட்டாங்க. என்னடா என்னால் என்னோட அழுகை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல. நான் எங்கே போவேன் என்ன பண்ணுவேன், ஏன்னா அந்த மண்ணடிங்கிற இடம் வந்து அப்போ தான் நான் அந்த ஃபஸ்ட்டே வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் போயிடுவேன். எனக்கு அந்த ரூட்டு கூட மறுபடியும் வீட்டுக்கு போகிற கூட ரூட்டு தெரியாது. ஏன்னா நீங்கள் மண்ணடி யாருக்கா போனவங்களுக்கு தெரியும், பேரலெலாம் ஒரே மாதிரியே இருக்கும். எந்த ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்தோம் எங்கே போகணுன்னே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். நான் ரொம்ப எக்ஸாக ஐயோ ஃபஸ்ட்டு டே இப்படியா, ஏன்னா மெச்சூரிட்டி இல்லாத ஒரு ஏஜ், அது எப்படி ஹேண்டில் பண்ண தெரியாத ஒரு ஏஜ். அழுதுகிட்டே கஷ்டப்பட்டு அந்த ரூமுக்கு வந்து மறுபடியும் பசங்கிட்ட கடன் வாங்கி ஒரு ஒரு மாதம் ஒர்க் பண்ணேன். அப்ரண்டிஸாக ஒர்க் பண்ணேன், சம்பளம் கூட கிடையாது அப்ரண்டிஸ். அதில் சர்வைவலுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. எத்தனை நாளைக்கு தான் நம்ம வீட்டில் வாங்குறதுன்ட்டு, ஓகே நம்ம ஏதாவது வேறு ஒருத்தவங்க சம்பளம் தரக்கூடிய ஒரு ஒருத்தங்கிட்ட ஒர்க் பண்ணலான்னு சொல்லி நித்யா அண்ட் ரஃபின்னு ஒரு டிசைனர் கிட்ட 12,000 நினைக்கிறேன், 12,000-10,000 சேலரிக்கு நான் ஒர்க் பண்ணுறேன். அவங்ககிட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணேன். அகெயின் இன்னும் அவங்க வந்து கம்மியான படங்கள் தான் பண்ணாங்க. அவங்க வந்து உன்னை போல் ஒருவன், அப்புறம் வந்து நான் அவன் இல்லையே, அந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணாங்க. பட் அவங்க வந்து பிஸ்னஸ் பண்ணால ஃபோக்கஸ் பண்ண முடியல, ஸோ கம்மியாக பண்ணாங்க. நான் ரெகுலராக பண்ணுற ஒரு டிசைனர் கிட்ட மறுபடியும் சைத்தன்யா ராவ் அப்படிங்கிற ஒரு டிசைனர் கிட்ட போயிட்டு, அவர் த்ரிஷா விஜய் சார் எல்லாருமே நிறைய நடிகர்களுக்கு வந்து அவர் பண்ணியிருக்காரு, காஸ்ட்யூம் டிசைனராக பண்ணியிருக்காரு. அவர்கிட்ட போயிட்டு ஒரு 1 இயர் ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணிருக்கும்போது சின்ன சின்ன ஒர்க் ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணுறது இந்த மாதிரி படங்கள்லாம் பண்ணிட்டு இருந்தேன். பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு அப்புறம் நான் 1 இயர் ஆகிடுச்சு, எனக்கு ஒரு கான்ஃபிடன்ட் வந்துருச்சு. நான் ஆக்சுவலாக கன்ஃபர்ம் வரல. என்னாச்சுன்னா அவருக்கு அந்த டிசைனருக்கு வந்து ஒரு ஆட்டோக்காரங்க இருக்காங்க, ஒரு 4 பேர் இருக்காங்க. அவங்க தான் அந்த டிசைனருக்கு வந்து இங்கே போய் கொடுக்குறது வாங்குறது அந்த ஆட்டோக்காரங்களை யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் அப்படியே இப்போ எப்போவுமே நம்ம ஒர்க் பண்ணும்போது நம்ம பர்சனலாக பண்ணிப்போம்ல, சண்டேஸில் ஒர்க் பண்ணப்போம், அந்த மாதிரி நான் ஒர்க் பண்ணும்போது அந்த ஆட்டோக்காரங்களை நான் யூஸ் பண்ணேன். ஆனால் இங்கே போய் ஒரு இதை கொடுக்கணும் என்னோடய ஒர்க் அப்படின்னு சொல்லி அந்த ஆட்டோக்கார் என்ன பண்ண போட்டு கொடுத்துட்டார், என்ன உங்கள் பையன் வந்து தனியாகலாம் பண்ண ஆரம்பிச்சான் தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு போடுற, அப்படியா அப்படின்னு சொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லி என்னை வந்து தூக்கிட்டாங்க வேலையை விட்டு. இல்லை நீங்கள் நின்றுங்க, நீங்கள் தனியாக பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க. இல்லைங்க நான் சண்டேயில் தான் ஒர்க் பண்ணுறேன், உங்கள் டயத்தில் நான் அது ஏன் ஒர்க் நான் பண்ண மாட்டேன், இல்லை இல்லை வேண்டான்னு சொல்லி நிப்பாட்டிட்டாங்க. ரொம்ப வெக்ஸ் ஆகி அமித்னு ஒரு டேரக்டர் இருக்கார், அவர் வந்து ஆர்ட் ஃபிலிம் மேக்கர், அவர் வந்து ஒரு படம் கூட பண்ணார். அவர்கிட்ட வந்து நான் சொன்னேன் இந்த மாதிரி இப்படி ஆயிடுச்சு, ஃபீல் பண்ணாத, உனக்கு நீ தனியாக பண்ணணும்னு இருக்குது, இப்படி தான் அசிங்கப்படணும், உனக்கு ஃபீல் ஆகுது, கில்ட்டி ஃபீல் ஆகுது இல்லை, உனக்கு ஜெயிக்கணும், இந்த அவங்க முன்னாடி சாதிச்சு காட்டணும் உனக்கு ஃபீல் ஆகுது இல்லை, நீ தாராளமாக வெளில வந்துடு, அவங்க அனுப்பிச்சிட்டாங்கன்னு ஃபீல் பண்ணாத, நீ தனியாக ட்ரை பண்ணுன்னு சொல்கிறாரு. அப்போ நான் வேறுட்டே அஸ்டண்டாக ஒர்க் பண்ணுவேன், நம்ம தனியாக ட்ரை பண்ணணும், நீ தனியாக ட்ரை பண்ணுன்னு என்னை அவரை மோட்டிவேட் பண்ணி சின்ன சின்னதாக ஆட் ஃபிலிம்ஸ் பண்ணி ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது அங்கே போஜன் கே தினேஷன் ஒரு கேமராமேன், அவர் ஆட் ஃபிலிம் மேக்கர் ஆட் ஃபிலிம் பண்ணுறவர், அவர் வந்து என்ன பண்ணார், 3 பேர் 3 காதல் அதில் அர்ஜுன் சேரன்கள் நடிச்சிருப்பாங்க, அந்த படத்தோட கேமராமேன் அவர். அவர் வந்து சொல்கிறது மாதிரியோ அந்த படம் வந்து பசங்க பார்த்துட்ருக்காங்க என் காஸ்ட்யூம் டிசைனர்ஸு, நீ போய் ட்ரை பண்ணுறியா அப்படின்னாரு. ஆனால் சார் பண்ணுறேன் சார் கண்டிப்பாக சார் அப்படின்னு சொல்லி ப்ரொடக்ஷன் மேனேஜர் சக்தி அந்த போஜன் கேதேஸ் 2 பேருக்கு நான் அந்த நேரத்தில் தேங்க் பண்ணிக்கிறேன். அவங்க தான் டேரக்டர் வசந்தகிட்ட எனக்கு ரெஃபர் பண்ணாங்க சார்கிட்ட. ஃபஸ்ட்டு வந்து நாகர்கோவிலில் ஷூட்டு மறக்கவே முடியாதுங்க. நான் வந்து ஒரு 10 படத்துக்கு ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸு அந்த படத்தில் கற்றுக்கிட்டேன். ஆனால் வசந்த் சார் கொஞ்சம் ஷார்ட் டெம்பர், சார் வந்து எதனா கோவப்படுறாரு, ஆனால் ரொம்ப நல்ல மனுஷன். படத்தில் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், படத்தில் வந்து பானு வீட்டில் வந்து சேரன் சார் பொண்ணு பார்க்க வர மாதிரி ஒரு சீன், அப்போ வந்து புடவை வந்து கொடுக்கணும், அதாவது பானு கிட்ட கட்டிட்டு வாமா அப்படின்ற மாதிரி. ஸோ புடவைக்கு அந்த புடவை இருக்குது,
அந்த பாக்ஸ் பார்த்துருப்பீங்களா, ஜென்ரலாக புது புடவைக்கு வந்து ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க. நாங்கள் நார்மலான ஒரு பாக்ஸ் கொடுத்தோம், எனக்கு இதில் வேணாம், எனக்கு ரிச்சாக வேணும். நாங்கள் வந்து நாகர்கோவில் முட்டம் ஒரு ஊர், ரொம்ப ஒரு வில்லேஜ், அந்த மீன் தொழில் பண்ணுற இடத்துல ஷூட் பண்ணிகிட்ருக்கோம். சிட்டிக்கு போகணுன்னா கூட கொஞ்சம் ட்ராவல் பண்ணி ஒரு 1 hour 1.5 hours கழிச்சு தான் தள்ளி தான் போக முடியும் பெரிய பெரிய கடைகளுக்கு. எனக்கு பாக்ஸ் வேணும்னு சொல்லிட்டார். நான் போய் சொல்கிறேன், சார் கொஞ்சம் டைம் தெரியுங்களா சார், நான் போயிட்டு வரேன். எனக்கு தெரியாது, ஃபர்ஸ்ட் ஷாட்டாக அதுதான் எனக்கு வேணும். காலைல போனோடனே பஞ்சாயத்து, என்னடா அது இப்படி ஒரு காம்ப்ளிகேஷன் ஆச்சு, எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியாதுப்பா, எனக்கு வேணும், நீ என்ன பண்ண எனக்கு அரேஞ்ச் பண்ண, உடனே பண்ணி கொடு, எனக்கு 1 hour தான் டைம், நீ அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருன்ட்டார். எனக்கு என்ன பண்ணுன்னு தெரியல, கேமராமேன் சொல்கிறேன், சார் என்ன சார் இப்படி உடனே கேட்குறாரு, நான் போய் போயிட்டு வாங்கிட்டு வர்றதுக்கு 3 hours ஆகிடுமா சார், என்ன சார் பண்ணுறது, ஏதாவது பண்ணியா என்னையா பண்ணுறது, அவருக்கு தெரியாதா, அவர் தான் கேட்பார், அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணியா அப்படின்ட்டார். எனக்கு என்ன பண்ணே தெரியல, எனக்கு ஒரு மாதிரியாக ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணிட்டேன். என்னடா அது இப்படி வந்து நீ மாட்டிட்டோமே, என்ன பண்ணுறது, இப்போ சொன்னாலும் அவர் இதே சொல்லுவார், நீ நோன்னு சொல்கிறதுக்கு நீ எதுக்கு, அவ ஒரே வார்த்தை முடிச்சிடுவார். நம்ம ஏதாவது பண்ணணுன்ட்டு அந்த நேரத்தில் எனக்கு க்ரியேட்டிவாக எது எனக்கு ஒன்று தோணுச்சு, என்னென்னா எங்கெங்கெல்லாம் பக்கத்தில் கல்யாணம் நடந்துச்சுன்னு விசாரித்தேன். பக்கத்தில் கல்யாணம் எங்கே நடந்துச்சு, அவங்க வீட்டிலலாம் போய் இது மாதிரி நான் ஒரு பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஒன்று தேவைப்படுதுன்னு சொல்லி அவங்களும் நாங்கள் வச்சுருக்கிற பாக்ஸ் தான் கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ இந்த ஊர் இருக்குன்னா அந்த ஊரில் என்னென்ன கிடைக்குமோ அது தானே கிடைக்கும். அந்த பாக்ஸுங்கிறது ஒரு பெரிய ஹைஃபையான ஒரு சிட்டியில் கிடைக்கக்கூடிய வந்து இந்த மெரூன் கலரில் பாக்ஸ் இருப்பீங்க, பாக்ஸ் மாதிரி வரும், அந்த ஜுவல்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, ஒரு 30,000 to 40,000 புடவை வாங்கினா அந்த பாக்ஸ் கொடுப்பாங்க. அது வேணுன்றார், எனக்கு அதுதான் வேணுன்றார். ஏன்னா படத்தில் வந்து சேரன் வந்து கொஞ்சம் வெல் டு டூ நல்ல ஃபேமிலியான ஒரு ஆள் தான், அவர் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறாரு எனக்கு அப்படி வேணும்ட்டார். என்னென்ன தேவை, கார் எடுத்துகிட்டு கம்பெனி கார் எடுத்துகிட்டு கல்யாணம் நடந்த வீட்லேயா போகிறோம். சில பேர் வச்சுருக்காங்க கொடுக்க மாட்டாங்க, ஷூட்டிங் எப்படி அவங்க, ஏன்னா அவங்ககிட்ட சென்டிமெண்ட், கிராமத்தில் சென்டிமெண்ட் பார்ப்பாங்க, அந்த வெட்டிங்கானது எப்படி கொடுக்கறது, திரும்பி வருமானம் தெரியலையேன்னு கொடுக்கல. நானும் பக்கத்து ஊரில் அங்கங்கே விசாரித்து பிச்சை எடுக்காத குறை தான், ஒவ்வொரு வீட்லேயா போய் எனக்கு கொடுங்கம்மா, கை கையெடுத்துலாம் கும்பிட்டு எப்படியாவது கொடுங்கம்மா, என்னை காப்பாற்றுமா, என் வேலை போயிடுமா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கம்மான்னு சொல்லி ஒரு இடத்துல ரொம்ப இறக்கப்பட்டேன். அந்த மாப்பிள்ளைக்கு நான் தேங்க் பண்ணிக்கிறேன், அவங்க வீட்டில் யாருமே இறக்கப்படல. அந்த கல்யாணம் அந்த கல்யாணம் மாப்பிள்ளை ஒருத்தர் வந்து பார்த்துட்டு, ஐயோ அந்த பையன் இவ்வளோ கெஞ்சுறாரு, குடும்பம் நம்ம பார்த்துக்கலாம், பாவம் இப்படி இது பண்ணுறாருன்னு சொல்லி நான் ரொம்ப எமோஷ்னலாக அவங்க கையெடுத்து கும்பிட்டு அந்த இடத்து கேட்டனால அவங்க ரொம்ப யாருமே எமோஷனல் ஆகலை. அந்த மாப்பிள்ளை எமோஷன் ஆகிட்டார், அது கொடுங்க பரவாயில்ல, எங்கே இங்கே தானே இருக்காரு, ஓ இங்கே தான் நடக்குதான் பக்கத்தில், அப்படி வரலனா கூட நம்மளே கூட போய்க்கலாம் ஈவினிங்குள்ளே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து சொன்னாங்க, சொல்லி கொடு தம்பி இது கல்யாணம் உங்களுக்கே தெரியும், புடவை வந்து ஒரு ஞாபகமாக வச்சுக்கிறது, தொலைஞ்சுன்னா அது தப்பாக இருக்கும், பார்த்து நீங்கள் பத்திரமா எடுத்து கொடுத்துருங்கன்னு சொல்லி என் நம்பர் எடுத்து கொடுத்துட்டு, சார் நீங்கள் இல்லை நீங்கள் நான் இந்த டயத்துக்குள்ளே வரலன்னா நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணிடுங்க, இல்லைனா நீங்கள் இங்கே தான் ஷூட்டிங் நடக்குது அங்கே வந்துடுங்கன்னு சொல்லி போய் கொடுத்தேன். அந்த படத்தோட ஆர்ட் டைரக்டர் யாருன்னா ரொம்ப ஜாம்பவன், அவர் நிறைய படங்கள், டி ராஜேந்திரன், ரஜினி சார் படங்கள், அண்ணாமலைக்கெலாம் அவர் தான் ஆர்ட் டைரக்டர், அதான் பெரிய படங்கள் பண்ண ஆர்ட் டைரக்டர். அவர் இந்த சம்பவம்லாம் கேள்விப்பட்டேன், கூப்பிட்டு உன்னை என்ன விஷ் பண்ணிட்டு, நீ இவரை சமாளிச்சிட்டல நீ பெரிய ஆளாருவா சினிமாவில், ஏன்னா இவர் ரொம்ப இந்த விஷயங்கள்லாம் ஹேண்டில் பண்ணுறது கஷ்டம், யாராக இருந்தாலும் ஓடி நீ வந்து அழகாக ஹேண்டில் பண்ணிட்ட, எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது அவர் எந்த இடத்துல விஷ் பண்ணார், எந்த இடத்துல என்னை அப்ரிஷியேட் பண்ணார் அப்படிங்கிறது. ஸோ நல்லபடியாக அந்த விஷயம் முடிச்சிட்டேன் நான். எனக்கு வந்து என்னென்னா நான் எங்கே சேலஞ்சிங் பண்ணுறா பார்க்குறேன்னா முடியாது எதுவுமே இல்லை, அது முடிஞ்ச அளவுக்கு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணும், இது நான் இது ஸ்மார்ட் ஒர்க் தான் நினைக்கிறேன், நான் அவங்ககிட்ட கெஞ்சினேன் கதறினேன் அதெல்லாம் இந்த சீன்லேயே வராது, எண்ட் ஆஃப் த டே அந்த பாக்ஸ் வந்துச்சா வந்துச்சு. இந்த மாதிரி கஷ்டப்பட்டு இந்த படத்தை முடித்தோம். ஒரு ஹீரோ, அவர் பேர் சொல்ல விரும்பலை, நான் வந்து காஸ்ட்யூம் டிசைனராக வர்றேன். அந்த ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொடியூசருக்கும் ஹீரோக்கும் உள்ள, அதாவது எப்படின்னா ஹீரோ வந்து நிறைய கேட்பார் எனக்கு அது வேணும் இது வேணும், ப்ரொடியூசருக்கு விருப்பம் என்ன கொடுக்குறது. ஸோ என்னாச்சு, ஒரு பிராண்டு கேட்டார் எனக்கு இந்த ஜீன் தான் நான் போடுவேன் எனக்கு அதை வாங்கிட்டு வாங்க அப்படின்றார். அது பார்த்திங்கன்னா 7,000 rupees, அப்போவே நான் சொல்கிறது 2014 அந்த ரேஞ்சில். அவங்க ப்ரொடியூசர், ஓ அவன் என்ன நடிச்சிருக்கான், அவன் என்ன வந்து 2 படம் நடிச்சிருக்கான், அவன் இதான் கேட்பானா, இதான் கொடு, அதெல்லாம் கொடுக்க முடியாது போய் சொல்லிட்டு போ அப்படின்றார். பட் நம்ம போய் அப்படி சொல்ல முடியுமா, சார் இது மாதிரி அந்த பிராண்டு வந்து இங்கே இல்லை சார் நான் சமாளிக்கிறேன், இல்லை அங்கே இல்லைன்னா இங்கே கிடைக்குமே ட்ரை பண்ணுங்க, நானும் அவர் ரெகுலராக யூஸ் பண்ணுறது, அவர் சம்பாதிக்கிறாரு அவர் வாங்க, பட் படத்துக்கான ஒரு பட்ஜெட் பார்ப்பாங்க இல்லையா, கொடுக்க மாட்டுறாரு, என்னடா அது நம்ம மாட்டிட்டுமே அப்படின்னு சொல்லி நான் என்ன பண்ணுறேன், அதே மாதிரி காப்பியில் வந்து ஜாக் அண்ட் ஜோன்ஸ் வாங்கிட்டு போயிட்டேன், மாட்டிக்கிட்டேன், தெரிஞ்சிருச்சு காப்பி அப்படின்ட்டு. என்ன பண்ண அவன் ப்ரொடியூசர் கொடுக்குறான், என்னங்க நான் அவன் அந்த பையன்ட்டு இதுதான் வேணும்னு சொல்கிறான், அவன் அதை வாங்க காப்பி வாங்கிட்டு வந்து இது பண்ணுறான்னா அவ்வளோ கேவலமான போயிட்டான் அப்படின்னு சொல்லி ப்ரொடியூசர் மட்டும் திட்டாரு. ப்ரொடியூசர் என்ன சொல்கிறாரு, அங்கே போய் ஆமாம் நான் தான் சொல்ல முடியுமா, ஷூட்டிங் நின்றோம், ஏன்ப்பா கேட்டால் வாங்கி கொடுக்கணும், அப்படியே அவர் பெல்ட் அடிச்சிட்டார். அது யாருன்னு ஆக்சுவலாக ஃபீமேல் தான் ப்ரொடியூசரு, அவங்க ஹஸ்பண்ட் பார்த்துக்கிட்டார், ஹஸ்பண்ட் சொல்கிறார் இப்போ வாங்கி கொடுத்தனாலப்பா அப்படின்னு அங்கே மாறிட்டார் கேரவனுக்குள்ளே. எனக்கு என்ன பண்ணுறேனே தெரியல, இது ஃபஸ்ட்டு ரிமார்க் என் மேலே, என் மேலே அவருக்கு ஒரு உள்ளக்குள்ளே ஒரு ஈகோ ஆகிடுச்சு, நான் சொல்லி நீ வாங்கலையில நீ எப்படி நீ வேலை பார்க்குறேன்னு பார்த்துருவேன்னு சொல்லி பிரச்சனை மேலே பிரச்சனை, எது பண்ணாலும் பிடிக்கல எனக்கு, இது ஃபிட்டிங் சரியில்லை எனக்கு, சாட்டிஸ்ஃபைடாக இல்லை தூக்கி போடுறது, ஒரே பிரச்சனை. அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு போச்சு
இது வந்து வேணுன்ட்டே பண்ணுறாரு, அவங்க அவருக்கு சாரிப்பான்னு ப்ரொடியூசர் வந்து பாரு நல்ல மனுஷன் என்னால் சொல்லணும்லப்பாங்க தப்பாக எடுத்துக்காத என்னால் நான் அங்கே அவர் சொன்னால் ஷூட்டிங் நின்றோம் மன்னிச்சிருப்பா அப்படின்னு ஒரு சாரியும் கேட்டார். பரவாயில்ல சார். அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அவர் பாயிண்ட் முன்னாடி சொல்லிட்டார், தம்பி அவர் வேணுன்ட்டே பண்ண எங்களுக்கே தெரியுது என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லு சார். இல்லை சார் நான் ட்ரை பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு எப்படி. அப்புறம் ஒரு ஸ்டேஜ் மேலே ரொம்ப இஷ்யூ ஆகிடுச்சு. அப்புறம் அந்த ப்ரொடியூசரே சொல்லி வேணாப்பா மறுபடியும் கண்டிப்பாக பிரச்சனை தான் வரும் நீ நின்று அதான் சேஃப் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேமெண்ட் கூட கொடுத்தாங்க. நீ எவ்வளோ நீ பேசின மட்டும் கொடுத்துறோம் ஃபுல்லாக. இல்லை இல்லை வேணாம் சார் எனக்கு கில்ட் ஆகும் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நான் நின்ட்டேன். இல்லை இன்னும் ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, இதே ஹீரோ ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் காமன் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மீட் பண்ணுறோம். நான் அப்போ வந்து விஜய் சார் அதுக்கு இது கட் பண்ணி ஒரு 4 வருஷத்துக்கு அப்புறம் நான் விஜய் சார் காஸ்ட்யூம் டிசைனர் ஆகிட்டேன். ஏன்னா அப்புறம் வந்து நிறைய பேர் இன்டர்வியூ என்ன கேட்டாங்க, நிறைய இன்டர்வியூ கொடுத்தேன் பைரவாப்போ ஏகப்பட்ட இன்டர்வியூ. ஓ பார்த்துருக்காரு போல் அதே பர்சன். நான் நடந்து போயிட்டுருக்கேன், பிரதர் எப்படி இருக்கீங்க வாழ்த்துக்கள், சார் படம் பண்ணுறீங்க நல்லா பண்ணுங்கள் வாழ்த்துக்கள், இன்னும் மேலும் பெரிய பெரிய படங்கள் பண்ணுற வாழ்த்துக்கள். அவரே என்னை கூப்பிட்டு என்னை வந்து ஆனால் அவர் மேபி அந்த சம்பவத்தை மறந்துருக்கலாம் பட் ஆனால் அதே பர்சன் வந்து என்னை கூப்பிட்டு நல்லா இருக்கீங்களா சார் படம் பண்ணுற வாழ்த்துக்கள்னு சொல்லி அடுத்து நல்ல நல்ல படங்கள்லாம் பண்ணுங்க அப்படின்னு விஷ் பண்ணிட்டு போனார். ஸோ அடுத்த படங்கள் பண்ணும்போது எனக்கு என்ன என்னோட ஆம்பிஷன் என்னன்னா சினிமாவில் வந்து ஒரு ட்ரெஸ்ஸாவது தளபதி பண்ணணும் தான் என்னோட ஆம்பிஷன். ஸோ அப்படியே பண்ணிட்டு இருக்கும்போது என்னோட 27வது 26 27வது படத்தில் தளபதி படத்துக்கு ஒர்க் பண்ணுற ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. தெரியல சான்ஸ் தராங்க. தெரியல வந்து ஏமி ஜாக்சனுக்கும் நைனிக்காவுக்கும் நான் தான் காஸ்ட்யூம் டிசைனர். ஸோ அந்த படம் பண்ணிட்டு இருக்கும்போது அப்பப்போ எனக்கு அந்த டிசைனர் சாரோட டிசைன் அவைலபிலிட்டி இல்லைன்னா எனக்கு என்ன பர்ச்சேஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இது மாதிரி தெரிய படத்தோட ஃபோட்டோஷூட் ஒரு ஸ்டூடியோவில் ப்ரைவேட் ஒரு பெரிய நடக்குது. அப்போ வந்து அந்த டிசைனர் வந்து பாம்பேயில் இருக்காங்க, இந்த மாதிரி ஒரு ஷர்ட் ஒன்று தேவை தளபதிக்கு நீ பண்ணுறியா அப்படின்னா. அப்போ ஐயோ இதுக்கு தாங்க நான் வெயிட் பண்ணுறேன், ஒரு சட்டையாவது பண்ணதாங்க சினிமாக்கே வந்தேன் அவர் அவருக்கு பண்ணணுன்ட்டு. ஓகேன்னு சொல்லியாச்சு வாங்கியாச்சு ஓகே பண்ணிட்டாங்க. இப்போது எங்கள் காஸ்டியூம் எல்லாத்துக்கும் ஒரு ரூம் கொடுப்பாங்க. எங்கள் ரூம் இங்கே இருக்குன்னா பக்கத்து ரூம் விஜய் சார் ரூமு. அவர் போனதை பார்த்துட்டேன் ரூமில் போயிட்டு ஆஹா நம்ம சட்டை போட போகிறாரே அப்படின்ட்டு சேஞ்ச் சொன்னாங்க. சத்யா நீ கொடுத்த நீ எடுத்து அந்த ஷர்ட்டை கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உள்ளே போனார் என் ஷர்ட்டுன்னு சொன்னாங்க. போட்டு எப்படா வருவார் இந்த தமிழ் சினிமாலாம் ஒரு ஹீரோனுக்காக வெயிட் பண்ணுற மாதிரிலாம் ஷார்ட்லாம் வைப்பாங்க. அந்த மாதிரி நான் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கேன் எப்படா வருவார் எப்படா வர அப்படியே என்னை க்ராஸ் பண்ணி போனார். அப்புறம் என்ன யாருன்னு தெரியாது, ஆனால் இன்ட்ரடியூஸாக பண்ணல. ஏன்னா கீழே ஷூட் நடக்குது நாங்கள் மேலே இருக்கோம். போனார் உள்ளே போய் நின்றார். இது என்ன எனக்கு சந்தோஷமான விஷயம்னா அவரே வந்து அட்லி கிட்டே அட்லி ஷர்ட் சூப்பராக இருக்குவா அப்படின்னா அண்ணே உங்கள் விசிறி தானே ஒருத்தன் இது பண்ணி கொடுத்தான் நீங்கள் தயவுன்னு சொல்லுங்கண்ணே ரொம்ப சந்தோஷப்படுவானே அப்படியா அப்படின்னா கூப்பிடுங்கன்னா நான் மேலே இருக்கேன் என்னை கூப்பிட்றாங்க. சார் கூப்பிடனா மறுபடியும் போய் கீழே போய் சார் அப்படின்னு சார் நான் உங்களுக்கு ஒரு ட்ரெஸ்ஸாவது போன தான் சார் சினிமாக்கு வந்தேன் ரொம்ப சந்தோஷம் சார் நீங்கள் சொன்னது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்கிட்டு எல்லாம் முடிஞ்சது. ஷூட் முடிஞ்சதுக்கப்புறம் தெரி படத்தில் எண்டில் ராங்கு ராங்னு ஒரு சாங் இருக்கும். அந்த படத்துக்கு அந்த சாங்க்கு ஹோல் சாங்க்கு நான் தான் காஸ்ட்யூம் டிசைன் பண்ணேன் விஜய் சார்க்கு நைனிகாக்கு ஏமிக்கு டான்சஸ்க்கு. ஸோ அது அந்த பண்ணிட்டு இருக்கும்போதே கேரவனில் வந்து சார் கூப்பிட்றாருன்னு சொல்கிறாங்க விஜய் சார் கூப்பிட்றாருன்ட்டு. ஐயோ எதுவும் சொதப்பிட்டோமா என்னன்னு தெரியலையே ஒரே பயம் எனக்கு அப்படியே மாதிரி வேர்த்துருச்சு. செட்டிலேருந்து கேரவனுக்குள்ளே அவ்வளோ வேர்த்துச்சு என்ன பண்ணணும்னு தெரியல என்ன சொதப்பிட்டோமா எப்படி சமாளிக்கிறது நம்ம இதான் தப்பு பண்ணி ஏதாவது கோவப்பட்டாரோ பயம் உள்ளே போன நண்பா என்னோடய அடுத்த படம் நீங்கள் பண்ணுறீங்களா நண்பா அப்படின்றாரு சார் அப்படின்ற. இல்லை நண்பா நான் பைரவா படம் ஒன்று கமிட் இருக்கேன் அதில் பண்ணுறேன் நீங்கள் பண்ணுறீங்களா கஷ்டம் அப்படின்னாரு. சார் கண்டிப்பாக சார் அதுக்கு தான் சார் நான் சினிமாக்கே வந்தேன் உங்களை பண்ணணுன்னு. சரி நண்பா நாங்கள் சொல்லிடுறேன் நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னார். அவர் மேனேஜர் உதயகுமார் சார் இருக்கார். அந்த உதயகுமார் சாரும் என்னை மட்டும்தான் அந்த படத்தில் ரெஃபர் பண்ணாங்க பைரவா படத்தில். ஸோ பைரவா படம் வந்து கிடச்சது வந்து மறக்கவே முடியாது. எல்லா படத்துலையும் ஒரு அரசியல் இருக்குங்க, அதுவும் ஆம்பளைங்களுக்கு வந்து சொல்லவே தேவையில்லை பயங்கரமான ஒரு அரசியல் இருக்கும். பைரவா படத்தை பார்த்தீங்கன்னா எனக்கும் ஒரு பர்சன் ஈபி முக்கியமான ஒரு பர்சனுக்கு செட் ஆகலை. செட் ஆகலை மீன்ஸ் அவர் வந்து என்ன அவரோட ரிலேஷன் ஒரு பொண்ணு ஒரு டிசைனர் இருக்காங்க அவங்கள உள்ளே கொண்டு வரணுன்றக்காக என்னை வேணும்ன்ட்டு ரொம்ப இது பண்ணி அடி என்னை வந்து சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட எப்படின்னா ஒரு வைக்கிள் கூட ப்ராப்பராக கொடுக்க மாட்டாங்க ரொம்ப என்னை டார்ச்சர் பண்ணி ரொம்ப மன உளைச்சல் கொடுத்துட்டாங்க. அது வந்து நான் அந்த ஈபின்ற ஒரு உதயகுமார் ஒரு சார்கிட்ட சொன்னேன் அவரே புரிஞ்சுட்டார் ஆமாப்பா எனக்கு புரியுது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்னால் முடியல ரொம்ப அதாவது ஒரு 80% இருக்கும்போது ரொம்ப மன உளைச்சல் கொடுத்துட்டாங்க. நான் சொல்லிட்டேன் சார்ட்டு போய் சாரை பார்க்கணுன்னு சொல்லி கேரளாவில் போயிட்டு நண்பா இந்த மாதிரி நீங்கள் ஒன்று சொல்கிற இப்போ நான் அவங்கக்கிட்ட அவங்க உங்களை பற்றி ஏதாவது சொல்கிறது வாய்ப்பு இருக்குது நீங்கள் யாராக இருந்தாலும் உங்கள் மனசில் என்ன படுதோ பண்ணுங்கள் நண்பா மற்றவங்களுக்காக நீங்கள் பார்க்காதீங்க. உங்கள் மனசில் என்ன தோணுதோ உங்களை யாராவது தாழ்த்துனாங்க இல்லை உங்களை ஏதாவது சொல்கிறாங்கன்னு தோணுச்சுன்னா உங்கள் மனசில் அப்போ என்ன படுதோ இதானவா யோசித்து அந்த டிசிஷன் எடுங்க எனக்காக உங்களுக்காக மற்றவங்க பார்க்காதீங்க நண்பா அப்படின்னு சொல்லி
நீங்கள் பாருங்கள் நம்ம இன்னும் அடுத்த ப்ரா உங்களுக்கு ரொம்ப இது பண்ணாலும் அடுத்த ப்ராஜெக்ட் கூட ஒர்க் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இல்லை இல்லை சார் அதுக்காக இல்லை, நான் ஜஸ்ட் ஒரு கம்யூனிகேட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி, ஓகே நம்ம பாருங்கள் நானும் பார்க்குறேன், நீங்கள் எதுவும் நீங்கள் ரொம்ப மைண்டில் போட்டு இது பண்ணிக்காதீங்க, ஃப்ரீயாக ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லி என்ன அட்வைஸ் பண்ணி கீழே சார். அப்புறம் அவங்க என்ன இது பண்ணாலும் நான் ரியாக்டே பண்ணுறதில்ல, எது பண்ணாலும் சரி சரின்னு சொல்லி கஷ்டப்பட்டு நான் அதெல்லாம் தாங்கிக்கிட்டு சந்தோஷமாக அந்த படத்தை முடித்தோம். படம் நல்லா போச்சு, நல்லா போயிட்டுருக்கும்போது அந்த ஜல்லிக்கட்டு இஷ்யூ வந்துச்சு. எங்களுக்கு வந்து எல்லாத்துக்கும் செயின் கோல்டு செயின் போட்டா அப்படி விஜய் சார், அதை லைஃப்பில் மறக்க மாட்டேன். என்ன அந்த கோல்டு செயின் தான் என் திருடிட்டாங்க என்னோடய வீட்டில், அது மிகப்பெரிய ஒரு மன உளைச்சல் எனக்கு. ஏன்னா அவர் போட்ட ஒரு செயினை வந்து தொலைச்சிட்டமே, இப்போ நினச்சாலுமே ஃபீலிங்ஸாக இருக்குது. சினிமாக்குள்ளே வர்றது காரணமே அவர் தான். இப்போ நான் வந்து ரஜினி சார் படம் பண்ணுறேன் அப்படின்னா அவரோட என்கரேஜ்மெண்ட், அவர் கொடுத்த எனக்கு ஒரு லைஃபோட ஒரு டேக் ஆஃப், இந்த விஷயங்கள் தான் என்னை இவ்வளோ தூரம் என்னை ட்ராவல் பண்ண வந்துச்சு வச்சுது. நான் காஸ்ட்யூம் பண்ணி நடிக்கவும் எனக்கு ஆசை இருந்தது, நான் நடிக்க ஆரம்பித்தேன். சசிகுமார் சார் எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ், என் கல்யாணம் கூட அவர் தான் பண்ணி வச்சார் போலாச்சியில் வந்து. ஸோ சசிகுமார் சார்கிட்ட நான் அவர் சொல்லி அவர் தான் என்னை வந்து சினிமாவில் நடிக்க வச்சார். கிடாரி, வெற்றிவேல் அப்படிங்கிற படத்தில் என்னை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணதெல்லாம் அவர் தான். அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக அங்கே எங்கேன்னு கேட்டு 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 அருண் ராஜா காமராஜ் படத்தில், கனா படத்தில் ஒரு நல்ல ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பேன், இரும்பு திரையில் ஒரு இது பண்ணேன். அப்புறம் சஞ்சீவன் படத்தில் வந்து ஒரு அஞ்சு ஹீரோவில் ஒரு லீடு மாதிரி ஒன்று பண்ணியிருந்தேன். இப்போ வந்திருக்கிற ராவணக்கோட்டத்தில் ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தேன். இந்த மாதிரி நடிப்பு அப்படியே போயிட்டுருக்கு. இப்போ லால் ஸ்லாம்லேயும் நான் நடிச்சிட்ருக்கேன். ஓவராலவே என்னோடய மேரேஜுக்கு அப்புறம் இன்னும் என் லைஃப் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. மேரேஜ் ஆச்சு, எனக்கு குழந்தை பிறந்தது, குழந்தை பிறந்த எனக்கு 2 மந்த்ஸில் ரஜினி சார் படம் கிடச்சிது. எல்லாருமே கேட்குறாங்க, என் கூட படித்த பையன் வந்து எனக்கு இப்போ வரையும் க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவன் கேட்குறான் எப்படா அவனுக்கு அந்த படம் கிடச்சிது, அவங்களே கொடுத்தாங்களா, நீயே கேட்டு ஏன்னா நம்ப முடியல. அப்போ தான் தெரிஞ்சுது, ஓ நமக்கு ஒன்றுமே தெரியல, வெளிலிருந்து பார்க்கும்போது ரஜினி படம் பண்ணுறியா நீ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வருது. அப்போ தாங்க நான் உணர்ந்தேன், சின்சியராக நீ வேலை பார்த்த அப்படின்னா உன்னோடய வேலையை மட்டும் நீ பண்ணனா உன்னை தேடி எல்லாம் வரும். அது நான் ஏறி நான் நிறைய பேர் இந்த இதெல்லாம் சொல்லுவாங்க, அட என்னப்பா அப்படின்ட்டு. ஆனால் இதை நான் ரொம்ப அனுபவிச்சு, நான் இப்போ ரஜினி சார் கூட பக்கத்தில் நிற்கும் போது இல்லை, ஆல்மோஸ்ட் நான் இப்போ வரைக்கும் ஒரு 14 டேஸ் நான் அவர் கூட நான் ட்ராவல் பண்ணிட்டேன். ஒவ்வொரு நிமிஷமும் நான் ரொம்ப ரசிக்கிறேங்க, உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப ரசித்து வேலை பார்க்குறேன். சினிமாவில் வந்து சில மூமெண்ட்ஸ்லாம் மறக்கவே முடியாதுல்ல, நான் ரஜினி சார் மட்டும் பேசுனா அது ஒரு 2 எபிசோடு பேசலாம், அவ்வளோ இருக்குங்க. இந்த 14 டேஸில் ஒவ்வொரு விஷயமும் அவர்கிட்டருந்து மைனஸே கிடையாதுங்க. ஜென்ரலாக எல்லா ஹீரோஸ்க்கும் இப்போ என்ன கேட்டிங்கன்னா நான் ஒரு 10 மைனஸ் சொல்லுவேன், எங்கிட்ட இல்லை குறைகள் கோவம் இருக்குது, எல்லாமே உடனே நடக்கணும் எதிர்ப்பா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எங்கிட்ட மைனஸ் இருக்குது. ஆனால் ரஜினி சார் அப்படின்னு போகும்போது என்னால் ஒரு குறையே பார்க்க முடில. நான் ஒரே ஒரு விஷயம் தான், யாரெல்லாம் சினிமா ரொம்ப நேசிக்கிறீங்களோ தயவு செஞ்சு முடிஞ்சளவுக்கு ரஜினி சார் இருக்கிற இடத்துலையாவது போய் இருங்க. அந்த பாசிட்டிவ் வைபு, அவர் பண்ணுற விஷயங்கள், அவர் பிகேவ் பண்ணுறது, இப்போல்லாம் ஒரு படம் 2 படம் பண்ண டெக்னீஷியன் என்ன ஆட்டிடியூட் காட்டுறாங்க, அவர்லாம் வந்து எவ்வளோ படம் பண்ணிட்டாருங்க, எவ்வளோ தன்மை, எவ்வளோ ஒரு சொல்கிறது ஒருத்தங்களை அப்ரிஷியேட் பண்ணுறது, ஒர்க் மேலே உள்ள டெடிக்கேஷனு, அந்த பஞ்சுவாலிட்டி, அதே மாதிரி ஃபேன்ஸை மதிக்கிறது. எவ்வளோ கூட்டம் வந்தாலுங்க, இப்போ கூட ஷூட்டிங்கில் 3 மணிக்கு விடியற்காலையில் 3 மணிக்கு ஷூட்டிங் பண்ணி பேக்கப் பண்ணி போகிறார், அப்போ கூட ஒரு 100 பேர் நிற்கிறாங்க. ஆனால் அந்த ஃபேன்ஸுக்கு வந்து நிற்கிறாங்களேன்னு சொல்லி பக்கத்தில் போய் கை காமிச்சு தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்லி வணக்கம் சொல்லி அவங்கள ஏமாற்றக்கூடாது. ஏன்னா இவங்க வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுன்றதுக்காக சொல்லுவாங்க, இல்லை சார் நம்ம அப்படியே போயிடலாம் அப்படிம்பாங்க அவங்க. ஏன்னா அவங்க இன்னும் சேஃப்டி பார்ப்பாங்க, நைட் நேரம் எல்லாம் நிற்கிறாங்க, ஏதாவது ட்ரிங்க் பண்ணிப்பாங்களோ உங்கள் பய சேஃப்டிக்காக சொல்லுவாங்க, இல்லை இல்லை தப்பாயிடும், நமக்காக ஒரு 3 மணிக்கு வந்து நிற்கிறாங்க போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க பக்கத்தில் போய் அந்த ஒரு 2 நிமிஷம் அவங்கள ஒரு சந்தோஷப்படுத்தி, ஏன்னா அவங்களே வெயிட் பண்ணுறாங்கன்றக்கா எல்லா இடத்துலையுமே பர்ஃபெக்டாக இருப்பாருங்க. ஸோ ரஜினி சார் பற்றி நிறைய பேசலாம், பட் எனக்கு இந்த என் லைஃப்பில் முக்கியமான தருணங்கள்லாம் நான் இதெல்லாம் பார்க்குறேன், அதனால் இதை ஷேர் பண்ணேன். ஸோ என்னோடய லைஃப்பை பற்றி நான் பேசினேன், இதெல்லாம் நான் என்ன சொல்ல ஆசைப்பட்றேன்னா நான் அவ்வளோலாம் ஒன்றும் அச்சீவ் பண்ணலை, பட் நான் ட்ராவல் இருக்குல்ல அதை மட்டும் நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பசங்க நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், உடனே சக்ஸஸ் வரணும்னு நினைக்கிறாங்க. யாருமே இப்போ கேமரா பின்னாடி நிற்கிற பர்சன் ஆகட்டும் உடனே இந்த பொசிஷன் வந்திருக்க மாட்டாங்க. அவங்களோட ட்ராவல் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். நான் அதுதான் இப்போ இருக்கிற யங்ஸ்டருக்கு நான் சொல்லிக்கிற ஆசைப்பட்றேன், ஒரு விஷயத்தில் அதில் இன்னொன்று கற்றுக்கிட்டு டெவலப் பண்ணி அடுத்த நிலைமைக்கு வாங்க. நீங்கள் வந்து உடனே சக்ஸஸ் எதிர்பார்க்காதீங்க. இப்போ நான் ரஜினி சார் படம் பண்ணிட்டேன்னா நான் இன்றைக்கி வந்து நாளைக்கு நான் ரஜினி சார் படம் பண்ணலை, என்னோடய 44வது படம், 14 வருஷம் இதுக்கான உழைப்பு இருக்குது. ஸோ இந்த ஜேர்னி இருக்குல்ல அதை நீங்கள் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பணம் சம்பாதிக்கிற மோட்டிவேஷன் வேண்டாம், தயவு செஞ்சு நிறைய பேர் இதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். இப்போ இருக்கிற அஸ்டன்ஸ் எல்லாம் உடனே சம்பாதிக்கணும், உடனே பணம் வேணும், உடனே நேம் வேணும், உடனே அடுத்த லெவல் போகணும்னு பார்க்குறாங்க, தயவு செஞ்சு அது வேண்டாம். ஆனால் உங்கள்கிட்ட அந்த உழைப்பு இருந்ததுன்னா நிச்சயமாக வரும். ஏன்னா ராமநாதபுரம் பக்கத்துலேருந்து ஒரு கிராமத்தில் அங்கே காலேஜ் இல்லை,
நான் படிக்கும்போது காலேஜ் கிடையாது, ஒரு ப்ரா தியேட்டர் கிடையாது, நீங்கள் படம் எதை பார்த்து அப்டேட் பண்ணுவீங்க? ஒரு நியூஸ் பேப்பர் கிடைக்காது அந்த ஊரில், நீங்களோட அப்டேட் என்ன இருக்கும்? ஒரு கிராமத்துலேருந்து வந்தப்ப என்னாலே ஒரு அச்சீவ் பண்ணும்போது இப்போ இருக்க எல்லாமே இருக்கு, ஃபோனில் எல்லாம் எல்லாமே வந்துருச்சு. அப்படி எங்களோட பயங்கர அப்டேட்டடாக இருக்கீங்க, நாங்கள் உங்கள் கிட்டேருந்து கற்றுக்கின்ற விஷயம் இருக்கும். ஆனால் அந்த பொறுமை என் லைஃப்பில் சக்ஸஸ்ங்கிறது பொறுமையாக தான் வரும், அதுக்காக உழைப்பு இருக்குல்ல, அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கன்னா நிச்சயமாக உங்களை தேடி வரும். அது எக்ஸாம்பிள் யாருமே இல்லை, நான் தாங்க. நான் இப்போ ரஜினி சார் படம் பண்ணுறேன், நான் தேடியே போகலை, என்னை தேடி வந்துச்சு. நான் உழைச்ச உழைப்புக்கு என்னை தேடி இந்த விஷயம் வந்துச்சு. அதை ரொம்ப சின்சியராக டெடிக்கேட்டிவாக, அது நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறது நம்ம ரிசல்ட் வந்தால் நீங்கள் சொல்கிறது தான் இருக்குது. பட் ஆனால் நான் ரொம்ப டெடிக்கேட்டிவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது அந்த விஷயத்தை நீங்கள் பண்ணுங்கள், உங்களை தேடி நிச்சயமாக எல்லாமே வரும். வாழ்த்துக்கள் உங்கள் எல்லாத்துக்கும்.